புரிதல் இல்லை. அகத்தை வந்து சும்மா வச்சுருக்கணும், புறத்தில் வந்து செயலில் காமிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஏற்கனவே நம்ம மனசு பழகி பழகி இந்த ஒரு கவலை வந்துச்சுன்னா அதை போட்டு மனசுலேயே துள்ள பண்ணி நம்மளை துன்பப்படுத்தலை. அது வீட்டுக்கு போனது பிறகு அது மாதிரி வந்தால் என்ன சார் பண்ணணும்? இல்லை அதான் கவலைங்கிறது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தானே இருக்குது. ம், இங்கே இருக்க வரைக்கும் இந்த மனநிலை இருக்கும். மனசு வந்து எப்படி இருந்தாலும் இயற்கையா ஏங்கட்டும்னுட்டு விட்டுருங்க. இயற்கையா ஏங்கட்டும்னே விடுறதுதான் உங்களுடைய இப்ப வேலை. நீங்க இதுல வந்து டிசைன் பண்ணவே பண்ணாதுங்க, மனசு நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சியே பண்ணாதுங்க. அதுக்கு கவலை வந்தா வரட்டும். இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தானே நம்ம பேசுறோம். கோட்டுக்கு இந்த பக்கம் தான் மனசுல கவலை வந்தாலும் இங்க இதுதான் நிம்மதியா இப்ப இருக்கிறீங்க. இந்த நிம்மதியா இருக்கிறது இந்த பக்கம்தான். இந்த நிம்மதி கூட இருக்கணும்னு நினச்சாலும் தப்பு தான். அது நிம்மதி நீங்கள் கொண்டு வரல, அதுவாக வருது. அந்த நிம்மதியும் கூட இருந்தாலும் ஓகே, அந்த நிம்மதி உங்களை விட்டு போனாலும் ஓகே, கவலை வந்தாலும் ஓகே, பயம் வந்தாலும் ஓகே, வருத்தம் வந்தாலும் ஓகே. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் என்ன நடந்தாலும் ஓகேங்கிற மாதிரி நீங்கள் அவங்க ஒரு வேலையும் இல்லை, அது அதுவாக இயங்கட்டும். இப்போ நீங்களாக இயக்கிறதுக்கு நீங்கள் என்னன்னு சொன்னால் இது வேணும் இது வேண்டாம்னு சொன்னால் நீங்களாக உங்கள் இயக்கம் வந்துடுது. அதில் உங்கள் இயக்கமே இருக்கக்கூடாது, முழுக்க இயற்கையினுடைய இயக்கமே இருக்கணும். இந்த அகத்தை பொறுத்தளவில் இயற்கையினுடைய இயக்கமே இருக்கணும். கோட்டுக்கு இந்த பக்கம் இயற்கையினுடைய இயக்கமாக தான் இருக்கணும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் போய் ஒரு ஒரு மாதத்துக்கு இயற்கையினுடைய இயக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, செயலுக்கு ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கிடுங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.